ஹாய் வியூவர்ஸ், இந்த எபிசோடில் ரஜினி, விஜய், அஜித் இவங்களுடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் சம்மந்தப்பட்ட படங்களை பற்றி பார்க்க போகிறோம். இவங்க என்ன தான் என்டர்டெய்னர்ஸாக இருந்தாலும் இவங்க நிறைய படங்களில் அவங்களோட ஆக்டிங் ஸ்கில்ஸை நல்லா வெளிப்படுத்தியிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எங்கேயோ கேட்ட குரல் படத்தில் ஒரு சட்டையிலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பார். அதே மாதிரி முள்ளும் மலரும் படத்தில் படம் முழுக்க ஒரு எக்ஸலன்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பார். பர்டிகுலராக கை இழந்ததுக்கப்புறம் சரத்பாபுவை மீட் பண்ணக்கூடிய சீன்ஸ், கிளைமேக்ஸில் தங்கச்சி திருப்பி தங்கிட்ட வந்ததுக்கப்புறம் கொடுக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ்னு படம் முழுக்க செம ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஆக்டிங் கொடுத்துருப்பார். அடுத்து 6-60 வரை படத்தில் அவர் ஒரு கம்ப்ளீட் பெர்ஃபார்மன் ப்ரூவ் பண்ணப்படும். அடுத்ததாக படையப்பா படத்தில் தங்கச்சி ரொம்ப வருத்தமாக இருக்கும்போது அவங்களுக்கு ஊட்டிக்கிட்டே அவரும் அழுகிற காட்சி நம்மளை ரொம்பவே நெகிழ வச்சிடும். கபாலி படத்துலேயும் அவருடைய ஆக்டிங் ஸ்கில்ஸ் நிறைய சீன்ஸில் வெளிப்பட்டிருக்கும். பர்டிகுலராக அவர் ஒய்ஃபை பற்றி அவர் பொண்ணுகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுற சீன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். முக்கியமாக தளபதி படத்தில் மம்முட்டி கூட பேசுகிற சீன்ஸ், ஜெய்சங்கர் கூட பேசுகிற சீன்ஸ், அவங்க அம்மாவான ஸ்ரீவித்யா கூட பேசுகிற சீன்ஸ் அப்படின்னு நிறைய சீன்ஸில் செமையாக ஆக்ட் பண்ணியிருப்பார். இப்போ ஷோபனா கூட நடிக்கக்கூடிய ஒரு சீன், அதில் ரஜினிகாந்துக்கு ஷோபனா மேலே இருக்கக்கூடிய கோபம், இயலாமை, அவங்க மேலே இருக்கக்கூடிய லவ் எல்லாம் கலந்து ஒரு எக்ஸ்ப்ரெஷனாக நல்லா கொடுத்துருப்பார். ரஜினிகாந்த் இந்த படங்கள்லாம் தவிர்த்து இன்னும் நிறைய படங்களில் அவருடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸை ரொம்ப சூப்பராக வெளிப்படுத்தியிருப்பார். அடுத்ததாக அஜித், அவர் வாலி படத்தில் அண்ணன் ரோலில் செமையாக ஆக்ட் பண்ணியிருப்பார்னு எல்லாருக்கும் தெரியும். வரலாறு படத்தில் அப்பாவோட ஃபெமினின் ரோல், இந்த ரெண்டு படமும் அவருடைய கேரியரோட பெஸ்ட் ஆக்டிங் மூவிஸ். அமர்கலம் படத்தில் அவர் திக்கிக்கிட்டே பேசுகிற ரோல், அந்த மியூசிக் காலேஜில் அவர் லவ்வை சொல்ல ஸ்ட்ரகிள் பண்ணுற சீன் அந்த படம் நெடுக பிரகாசமாக நடிச்சிருப்பார். கண்டுகொண்டேன் படத்துடைய கிளைமேக்ஸ் சீன் அவரோட நடிப்புக்கு இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அந்த சீனில் அவருடைய ஸ்ட்ரகிள் அதை அவருடைய முகத்தில் தெளிவாக வெளிப்படுத்தியிருப்பார். ப்ளஸ் அவருடைய குற்ற உணர்ச்சி, லவ் எல்லாமே கலந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸை காட்டியிருப்பார். அடுத்ததாக ஆக்டர் விஜய், அவர் பூவே உனக்காக படத்தில் கிளைமேக்ஸில் கொடுக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்கும். காதலுக்கு மரியாதை படத்தில் அவங்க லவ் வேண்டாம் டிசைட் பண்ணுற சீன் ப்ளஸ் கிளைமேக்ஸ் அப்படின்னு அந்த படத்தில் நிறைய சீன்ஸில் அவரோட ஆக்டிங் சூப்பராக இருக்கும். லவ் டுடே படத்துடைய கிளைமேக்ஸ், லவ் டுடே படத்துலேயே அவங்க அப்பா இறந்த போது கொடுக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ்னு பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். துல்லாத மனமும் துள்ளும் படத்துலேயும் அவரோட ஆக்டிங் நிறைய இடத்துல வெளிப்பட்டிருக்கும். பர்டிகுலராக காவலன் படத்தில் கிளைமேக்ஸ் சீனுக்கு முன்னாடி வரக்கூடிய பார்க் சீனில் அவர் நல்ல எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருப்பார். பர்டிகுலராக லவ் ப்ரொப்போசல் ரிஹர்சலுக்கு அப்புறம் பார்க் படியில் தடுக்கி கீழே விழுந்து லவ்வோட மிஸ்ஸிங்கோட ஒரு அப்பாவித்தனமான ரியாக்ஷன் கொடுத்து அவர் ஒரு அற்புதமான பெர்ஃபார்மர்னு ப்ரூவ் பண்ணியிருப்பார். இவங்க மூணு பேரும் நாம் குறிப்பிட்ட படங்கள் தவிர்த்து நிறைய படங்களில் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ வியூவர்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திப்போம்.